மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள அழைப்பு பேசுபொருளாகி இருக்கிறது. இதன் பின்னுள்ள அரசியலை இனி பேசலாம். திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகித்து வருகிறது. அக்டோபர் 2 நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தேர்தல் நிலைப்பாடு வேறு, கொள்கை நிலைப்பாடு வேறு என்பதும், மது ஒழிப்புக்கு ஆதரவாக கட்சிகள் ஒன்று திரள வேண்டியது அவசியம் என்பதும் திருமாவளவரின் கூற்று. எதிரணியில் இருக்கும் அதிமுகவுக்கு விசிக விடுத்துள்ள பகிரங்க அழைப்புக்கு ஆளும் திமுக அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அது அவங்க இஷ்டம்ங்க, பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்ககிட்ட கேட்கணும். பங்கேற்பது அவர்கள் விருப்பம் என உதயநிதி கூறியுள்ள நிலையில், நல்ல நோக்கத்திற்காக நடத்தும் மாநாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளதாகவும், மாநாட்டில் பங்கேற்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அழைப்பு வந்து கொடுத்தது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதுல கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து வந்து கட்சியும் கட்சியினுடைய தலைமையும் வந்து முடிவு செய்யப்படுகின்ற விஷயம். இதுல இந்த நேரத்தில் நான் வந்து எதுவுமே அந்த கருத்து சொல்ல முடியாது. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக சந்தர்ப்பத்துக்கு எதிராக இப்ப விசிக வந்து குரல் கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு பொது நோக்கத்தை வந்து ஒரு மையப்படுத்தி கொடுத்திருக்கிறது வரவேற்க. சாதிய மதவாத கட்சிகள் தவிர பிற கட்சிகள் இந்த மாநாட்டிற்கு வரலாம் என்று திருமாவளவன் கூறியுள்ளதை விமர்சிக்கிறார் பாஜகவை சேர்ந்த SG சூர்யா. கண்ணு முடிச்சிட்டு சொல்றதுனால இதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இது வெறும் கண் துடைப்பு போராட்டமா தான் எடுக்க போகுது. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்க கலந்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்க ஏற்கனவே இதை தொடர்ந்து வலியுறுத்தி போராடுறோம், பல விஷயங்களை செய்யறோம், நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொண்டுள்ள நிலையில் மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்துகள் வேறு விதமாக இருக்கின்றன. அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை இது போன்ற பிரச்சனைக்காக ஆளும் தரப்பிலிருந்து அரசு கூட்டுவதற்கு பதிலாக ஒரு சிறு முயற்சியாக ஒரு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் தொடங்கி வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் VCK அண்ட் ADMK அப்படின்னு இதை பார்ப்பதற்கு எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக VCK தங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுகவின் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தந்து VCKவை தனது கூட்டணியிலேயே தக்க வைத்தது திமுக தலைமை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை தமிழக அரசியல் களம் உற்று நோக்க தொடங்கியிருக்கிறது.